இருந்து மண்டலம் 4 உட்பட்ட தொண்டையார்பேட்டை பகுதியில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார்கள். இன்று பக்கிங்ஹாம் கனாலில் வேசார்படி கெனால் மற்றும் கேப்டன் காட்டன் கெனால் இணைப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும், சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்களுக்கும், தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு மண்டலமாக இந்த மாதிரி கொசு வழங்கும் திட்டத்தினை சென்னை மாநகராட்சி மூலியமாக நாங்கள் மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். தைரியமா ஓப்பனா பத்திரிகையாளர் முன்னாடி மைக் ஆன்ல இருக்கு. அந்த மேயர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ கொசு விற்கிறேன்னு சொன்னாங்க. கொசு விற்கிறன், கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர், ஏதோ கொசு வழங்குறாங்களாமா. அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் நடக்கல. தயவு செஞ்சு அதையும் பண்ணி எங்களுக்கு டெங்கலா கால்ரலா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறோம். அப்படித்தான் உங்களை நம்பி ஹாஸ்பிட்டல் போறோம்னா அங்கே நம்முடைய ஃபுட்பால் வீராங்கனைக்கு தவறாக மருத்துவம் செய்து இன்னைக்கு அந்த சகோதரி இறந்து போயிருக்கிறான். இந்த அரசை நம்பி எங்கேயும் போக முடியாது. ஒருவேளை கொசு விற்கிறாங்க, தயவு செஞ்சு யாரும் வாங்கிறாது. அது வாங்கறதே டெங்கு வந்துச்சுன்னா இவர்கள் நடத்தக்கூடிய பிரைவேட் மருத்துவமனைக்கு கமிஷன் கிடைப்பதற்காகத்தான் கொசு விற்கிறாங்க. அந்த சென்னை மேயர் கொசு விற்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்றாங்க, அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு. இதையெல்லாம் முதன் முதலாக இந்த வெட்கக்கேடான செயலை பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய தலை விதி. நம்முடைய தலை விதி இந்த வெட்கக்கேடை பார்க்கணும். இதை போன்ற வாய் கோளாறு, நிர்வாக கோளாறு இருக்கக்கூடிய அமைச்சர்களை கேட்கணும். விலை உயருது விலை உயருதுன்னு சாராயத்தை உயர்த்திட்டானுங்க. குறிப்பா இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா இந்தியால எங்கேயும் இல்லாத அளவுக்கு, அது 600 கோடியா 700 கோடியான்னு அமைச்சருக்கே குழப்பமா இருக்கு. என்ன வாங்குற கமிஷன் வந்து சேரல. அதனாலதான் பத்திரிகை நம்பர் 550 சண்டைக்கு வர்றாரு. ஒரு பத்திரிகையாளர் 600 அதுக்கு சண்டைக்கு போறாரு. எத்தனைன்னு அவங்களுக்கே தெரியல. பணம் நிறைய கொட்டும் பொழுது எங்கிருந்து கொட்டுது, ஏன் வருதுன்னே தெரியல. எங்கே பார்த்தாலும் ஊழலினுடைய இலக்கணமாக திகழக்கூடிய அமைச்சர்களை மந்திரி சபையில வச்சுக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் இப்ப பாராட்டு பத்திரம் நம்முடைய முதலமைச்சர் வாசித்துக் கொண்டிருக்கார். இந்த அமைச்சரா இவர் டார்கெட் அமைச்சர், மாச மாச பணத்தை கரெக்டா கொடுத்துருவார். இந்த அமைச்சர் இவர் வாய்க்கோளார் அமைச்சர், அப்பப்ப உளருவார். இந்த அமைச்சர் பொய் அமைச்சர், அப்பப்ப மேயர்கிட்ட சொல்லுவாங்க, தங்கச்சி அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு. இதை போன்று ஒரு மோசமான ஆட்சியை தமிழக வரலாற்றிலே யாரும் பார்த்தது கிடையாது. இதை போன்ற அமைச்சர்கள் வைத்துக்கும் யாருமே பார்க்க. சென்னைக்கு வந்து நீங்க எல்லாம் அந்தியூர்ல இருக்கீங்க, நான் இந்த கட்சி பொறுப்புக்காக இன்னைக்கு சென்னையில தங்கி இருக்கிறேன். நீங்க சென்னைக்கு போன வருஷம் வந்த மழையில கால்வாசி கூட இந்த வருஷம் வரல. மெயின் மழை வந்து இன்னும் நவம்பர் டிசம்பர்ல வரும், அதான் மான்சூன் மழை. இது சைக்ளோன் மழை. கொஞ்சோண்டு மழை வந்ததுக்கு அங்கங்க தண்ணி தேங்கிருச்சு. உடனே முதலமைச்சர் வண்டி எடுக்கிறாரு, அங்க போறாரு இங்க போறாரு, கரெக்ட். தண்ணி தேங்காத இடத்துக்கு முதலமைச்சரை கொண்டு போய் பத்திரிகை நண்பர்களை அழைத்து சென்று முதலமைச்சர் பேட்டியை வாங்கினா தண்ணி தேங்காத மாதிரி தான் இருக்கும். சென்னையில எத்தனையோ இடத்துல தண்ணி தேங்குது. போன வருடத்தை விட 1.25 மலைக்கே காத்து வாங்குது. நீங்க சென்னையில போய் கேளுங்க மக்கள் எப்படி அவதிப்படுறாங்கன்னு. ஆனா முதலமைச்சருக்கு மட்டும் வீட்டுக்குள்ள பிரைவேட் தியேட்டர்ல இந்த லவ் டுடே படத்தை பார்த்து செல்போனை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு நேரம் இருக்கு. ஆனால் உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் நேரம் இல்லாமல் இங்கே அங்கே சுத்தி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நம்முடைய வாய்க்கோளார் அமைச்சர் இன்னொரு பையன் சொன்னார், அண்ணன் நாசர் அவர்கள், ஏன்பா தம்பி 60 ரூபா ஏத்திருக்கோம், பக்கத்து மாநிலத்தில் போய் பாரு, அங்கேயும் தான் ஏத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியான ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டார். கர்நாடகா மாநிலத்தில் இந்த ஆரஞ்சு நிற பால் வகையை நம்ம என்ன சொல்றோமோ, நீங்க அப்படி பார்டரை தாண்டி எட்டி குடிச்சா கர்நாடகா போயிருவீங்க, அது 46 ரூபாய். அங்கே நந்தினி என்கின்ற நிறுவனம், அரசு நிறுவனம் விற்கிறாங்க. பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா தமிழக அரசினுடைய ஆவின் நிறுவனத்தில் அது 60 ரூபாய். இந்த அமைச்சர் கேட்கணும், ஐயா எங்கீங்க ஐயா நீங்க சொன்ன அதிகம், கர்நாடகாவில் 14 ரூபாய் குறைவாக இருக்கிறது. இங்கே ஆவின், அங்கே நந்தினி. ஏன்னா அவங்க நல்லா பண்ணும் நினைக்கிறாங்க, மக்களுக்கு விவசாயிகளுக்கு பணத்தை கொடுக்கறாங்க, கம்பெனியை ஒழுக்கமா நடத்துறாங்க, லாஸ் போக விடல. நீங்க கம்பெனி லாஸ்ல போயிருச்சு ஆவின்னு அதை சரி கட்டுறதுக்காக எங்களிடம் வந்து எங்க ஜோப்ல நீங்க பணத்தை புடுங்கன்னா அதை எப்படி நீங்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்?